ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போறோம். ஆக்சுவலாக எனக்கு வந்து ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க டே டிஎம்எல் வீடியோ யாரெல்லாம் தெரியுமா, மிஸ் டிராயிங் அவங்களும் மதன கோபால் ரெண்டு பேர் வந்து கேட்டிருந்தாங்க அக்கா டிஎம்எல் வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. டிஎம்எல் வீடியோ போடுறது எனக்கு வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை, சரி இவங்க கேட்குறதுனால நான் வந்து போட்டேன். ஆக்சுவலாக நான் ஆக்டிவிட்டீஸ் வந்து மணி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மணிக்கு மேலே ஆச்சு, ஒரு மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்டிவிட்டீஸ் வந்து காலையிலேருந்து எதுவுமே நான் செய்யலை, காலையில் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன், 9 மணிக்கு போல் எழுந்திரிச்சிட்டு பல்வலிக்கு அப்படியே சப்பாத்தி சாப்பிட்டுட்டு. ஆக்சுவலாக காலையில் வந்து நான் எப்போவுமே டெய்லி வந்து கபசுர குடிநீர் குடிப்பேன், அது குடிச்சிட்டு ஹாஃப் அன் அவர் கழித்து நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சப்பாத்தி 3 சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் எந்த வேலையும் நான் பார்க்கல, எந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் நான் வந்து சும்மா உட்காந்து மொபைலில் தான் நோண்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால் நான் வந்து எதுவுமே பெருசாக செய்யாததுனால நான் வந்து ஒரு மணிலேருந்து எடுக்கலான்ட்டுருக்கேன். இப்போ நான் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா, நான் வந்து ரெசிபி வீடியோ நான் எதுவுமே உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறதில்ல, சும்மா நான் என்ன செஞ்சேன் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்காக அப்படிங்கிற விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுதான் நான் இப்போ எடுக்க போகிறேன். சும்மா நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, வெஜ் பிரியாணி வித்து தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரி ஃப்ரை மாதிரி பண்ண போகிறேன். ஸோ இவ்வளோ தான் நான் பண்ண போகிறேன். சரி வாங்க நான் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வெஜ் பிரியாணிக்கு தேவையான காய்கறிகள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பீன்ஸு, கேரட், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்மதி ரைஸில் செஞ்ச வெஜ் பிரியாணி ரெடி ஆகிட்டு, அதுக்கப்புறம் நான் உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி தோசைக்கல்லில் தான் போட்டு எடுப்பேன், அப்போ தான் கிறிஸ்பியாக நல்லா வரும். கொஞ்சோண்டு ஆயிலே நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ அதனால தான் இந்த டெக்னிக். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் வாங்கியும். ஸோ லன்ச் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து இந்த ஃபில்மோராகோ ஆப்பில் வந்து எடிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன், பட் அந்த ஆப் வந்து எனக்கு சக்ஸஸாக வரலை. ஸோ அதை விட்டுட்டேன். ஜென்மா நீ மட்டும் நில்லு ஜென்மா. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குண்ணா. ஏன் பபுள்ஸ் வந்துச்சுல, நிக்க மாட்டேங்கு பபுள்ஸ். இப்போ இன்னும் சோப் லிக்யூடு கொஞ்சம் அதிகமாக போடணும், விம் லிக்யூடு போட்டு நல்லா வரும். எஸ், ஆனால் சரியாக நிற்க மாட்டேங்குது, உடஞ்சிருது கொஞ்ச நேரத்தில். என்ன அதான் சோப் பத்தல. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங்காக நான் வந்து திருநெல்வேலி போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். சரி எங்கேயும் லாக்டவுன், எங்கேயும் இறங்க முடியாது அப்படின்னால சரி காரில் போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு இது பிளானில் வந்து நானும் ஜானும் அவங்க அப்பா 3 பேரும் கிளம்பிட்டோம். கிளம்பி இப்படி தான் ஒரு இடத்துல வந்து நின்றுட்டுருக்கோம். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா நான் வந்து திருநெல்வேலிக்கு எதுக்கு வந்தோன்னா ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா லாக்டவுன்னால். ஸோ அதனால் கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றிட்டு வரலாம் காரில் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி தான் வந்தோம். ஸோ அதனால் இங்கே உட்காந்து உங்கள்கிட்ட பேசி அப்படியே பேசிகிட்ருக்கேன். என்னுடைய ஸ்கின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா ட்ரையாக இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டேன், ஆனால் லைட்டாக வந்து ஐ மேக்கப் பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்து ஓவர் லிப் பாம் பண்ணியிருக்கேன் போட்டிருக்கேன், போட்டுட்டு அப்புறம் ஒரு கம்மல் போட்டிருக்கேன் பாருங்கள், ஒரு ஹூக் இயரிங், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச இயரிங்கு. ஸோ அது எந்த ட்ரெஸ் கூடனாலும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம், மல்டிஃபுல் கலர்ஸ் உள்ளது. ஸோ அப்படியே நான் வந்து என்ன சொல்கிறது, அப்படியே உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு நியர்பை ஒரு பார்க் இருக்குது, இந்த பார்க் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க பார்ப்போம். ஓகே, அந்த பார்க் பக்கத்தில் தான் வண்டி வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன். பார்க்கு போட்டு பாருங்கள், பெருசாக போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ லாக்டவுனெலாம் என்ட்ரி கிடையாது, இல்லைன்னா விளாட்லாம், 12 இயர்ஸ் சைல்ட்ஸ் மட்டும் விளாட்ற மாதிரி. அங்கே லாங்காக பாருங்கள் ஒரு இது இருக்குது,
ஒரு யானை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்டாச்சு நிறைய அந்த மாதிரி உள்ள நிறைய இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, உள்ளே வந்து என்ட்ரி ஆக முடியாது. ஸோ இப்படி தான் இருக்குது பார்க் ஃபுல்லாக. ஒரு சிம்பிளான பார்க் தான், ஆனால் உங்களுக்கு நிறைய இடம் பிளேசஸ் வந்து அதிகம், பட் வந்து இடம் ஜாஸ்தி. பட் வந்து ஒரு சிம்பிளான பார்க், ஒரு ஈவினிங் பார்க் என்ஜாய் பண்ணணும்னா இதில் என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நான் இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னால் உள்ள போயிருக்கேன், அதுக்கப்புறம் இப்போலாம் போனதில்லை. என்ன சேரா என்ன கேம் இது, என்ன ஒண்ணுமே தெரியல இங்க வீடியோல. ஃப்ரீ ஃபயரா? சோ ஃப்ரீ ஃபயர்ல விளையாடி அடிக்ஷன் ஆயிடாது. எப்ப பாரு ரெண்டு கையை வச்சு சுட்டு தள்ளுறதான் உன் வேலைன்னு. எங்க உன் ஃபேஸே தெரிய மாட்டேங்கி, ஃபேஸே தெரிய மாட்டேங்க. இந்த பக்கம் பாரு ஃபேஸ் காமி எங்ககிட்ட பாரு. ஒரு தடவைங்க அப்படியே ஃபயர் ஃப்ரீ ஃபயர் ஓடி போயிடுற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இதுதான் என்னுடைய டே இன் மை லைஃப் வீடியோ. ஸ்கின் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரையாக இருக்குது, ஸோ மாய்ஸ்சரைசர் போட்டால் சரியாயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.